இன்றைக்கி என்னோட ஸ்டைலில் மீன் குழம்பும் மீன் வறுவலும் எப்படி செய்யலான்னு தான் பார்க்கலாம். எங்கள் அம்மா செய்கிற மாதிரியே தான் நான் செய்வேன். இருந்தாலும் என்னோடய ஸ்டைலில் கொஞ்சம் அதில் ஆட் பண்ணியிருப்பேன். அது என்னென்னு நான் செய்யும்போது சொல்கிறேன். நான் எப்போவுமே மீன் வாங்கிட்டு வந்த உடனே செய்கிற முதல் வேலை புளியையும் மிளகாயும் சுடுதண்ணி ஊற்றி ஊற வச்சுருவேன். இது தான் நான் வறுக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கிறேன் மீன். இதுக்கு தேவையான மிளகாயை தான் நான் இப்போ ஊற வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம மிக்சி ஜாரில் இதுக்கு தேவையான மிளகாய் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். எங்கள் அம்மா மீன் மசாலாவுக்கு என்ன போடுவாங்களோ அதே தான் நானும் போடுவேன். என்ன ஒரு டிஃப்ரென்ஸ்னால் அவங்க பூண்டுக்கு தோலை உரிச்சிட்டு ஃபுல்லாக போடுவாங்க, நான் வந்து மேல் தோல் மட்டும் உரிப்பேன். என்றைக்குமே பூண்டோட உள்தோலை எடுக்கவே மாட்டேன். உள்தோலோட நீங்களும் போட்டு பாருங்கள், செம டேஸ்ட்டாக இருக்கும். அதோடய டேஸ்ட்டே தனி தான். நான் இதுக்குன்னு கிடையாது, எதுக்குமே நான் பூண்டோட உள்தோல் எடுக்க மாட்டேன். பிரியாணியாக இருந்தாலும் சரி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறதாலும் சரி, நான் வந்து வெளித்தோல் மட்டும்தான் எடுப்பேன், உள்தோலை எடுக்க மாட்டேன். பூண்டு சட்னிக்கு மட்டும்தான் நான் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எடுப்பேன். மற்ற எல்லாத்துக்குமே நான் மேல் தோல் மட்டும்தான் எடுப்பேன். இப்போ ஒரு ஸ்பூன் சோம்பு, அப்புறம் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். பூண்டுக்கு தான் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னனே தவிர இஞ்சிக்கு எடுக்காமல் இருக்கக்கூடாது. ஏன்னா இஞ்சி தோல் வந்து பாய்சன், அதை கம்ப்ளீட்டாக எடுத்துடணும். இப்போ இதை நம்ம போய் நல்லா பேஸ்ட் பண்ணிவிட்டு வந்துடலாம். நான் ஏன் சுடுதண்ணியில் ஊற வச்சு மிளகாயை அரைக்கிறேன்னா அது நல்லா கலர் கொடுக்கும். அது மட்டும் இல்லை, அதோடய சீட்ஸு அந்த மிளகாய் எல்லாமே நல்லா அரைஞ்சிரும். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு. இதில் நம்ம ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கிட்டு அதையும் சேர்த்து ஒரு சுத்து சுற்றிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம பொரிக்கிற மீனுக்கு மசாலா தடவுற மாதிரி நமக்கு வசதியான ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கும். அதில் இப்போ இந்த மசாலாவெல்லாம் போட்டுட்டு கொஞ்சமாக பச்சரிசி பவுடர், அதாவது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி பவுடர் போடுவேன். இதுதான் என்னோடய சீக்ரெட் அப்படின்னு சொல்ல முடியாது, ஏன்னா இது பல பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் எங்கள் அம்மா இதை போட மாட்டாங்க, நான் இதை செய்வேன். இப்போ இந்த மசாலாவில் நம்ம பொரிக்க வேண்டிய எல்லா மீன் பீஸையும் போட்டு நல்லா பெசரி வச்சுக்கலாம். இதில் நான் ஏன் பச்சரிசி பவுடர் போட்டேன்னா, பச்சரிசி பவுடர் போடும்போது உங்களுக்கு மசாலா வந்து நல்லா உதிராமல் மீனோட சப்புன்னு பிடிச்சிக்கும். அது மட்டும் இல்லை, வெளியில் கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளார நல்லா சாஃப்டாக இருக்கும், தோசைக்கல்லில் ஒட்டவே ஒட்டாது. அவ்வளோதான் இந்த மீன் மசாலா. இதில் நான் வேறு எந்த பொருளுமே சேர்க்க மாட்டேன். நான் எப்போவுமே இரும்பு தோசைக்கல்லில் தான் மீன் வறுப்பேன். அதில் வறுத்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம தோசைக்கல்லில் ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிட்டு இப்போ நம்ம மீனெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். மீன் பொரிக்கும் போது மட்டும் கண்டிப்பாக மூடி போட்டு பொறிங்க, இல்லைனா ஸ்டவ்வு செவரு எல்லாம் எண்ணெய்ப்பட்டு அதை நம்ம க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே நமக்கு போதும் போதுன்னு ஆகிடும். இப்போ தீயை சன்னமாக வச்சுருங்க, மீன் பொரிஞ்சிகிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளார நம்ம குழம்புக்கு ரெடி பண்ணிக்கலாம். நம்ம பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ்க்கு புளி எடுத்து சுடுதண்ணியில் ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதை நம்ம கரைச்சிக்கலாம். அது சுடுதண்ணியில் ஊற வச்சதுனால ரொம்ப ஈஸியாக கரைஞ்சிரும். இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான தண்ணியை, நம்ம அரிசி களைஞ்ச தண்ணி இருக்குது இல்லையா, ஒன்று ரெண்டு தடவை நம்ம அரிசியை நல்லா சுத்தமாக கழுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கழுவுற தண்ணியை இந்த புளியில் சேர்த்து நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கடைசியாக இந்த புளி தண்ணியை கொஞ்சம் கூட சக்கை இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ இந்த புளி தண்ணியில் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்து ரெண்டு ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், அரை டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் போட்டுக்கிறோம். பாருங்கள், நான் அன்னைக்கு சொன்ன மாதிரியே இந்த பாக்ஸ் வந்து எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஒன்ஸ் எடுத்தோம்னா பாருங்கள், நமக்கு தேவையான எல்லா பொடியும் போட்டுட்டு ஒரே தடவையில் முடி வச்சிடலாம். ரெண்டு பச்சை மிளகாய் இப்போ கிள்ளி போட்டுக்கலாம் இதில். அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலையை கிள்ளி போட்டுக்கலாம். இப்போ நம்ம குழம்புக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு கொத்து கருவேப்பிலை, ரெண்டு தக்காளி. இங்கே சின்ன வெங்காயம் கிடைக்காது, ஆனால் நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்துங்க. நம்ம தக்காளியை இப்போ கட் பண்ணி பேஸ்ட்டாக தான் ஊற்ற போகிறோம். அதனால் இந்த தக்காளியை கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இந்த தக்காளியில் இருக்கிற இந்த காம்பு இருக்குது பார்த்திங்களா, அதை அவாய்ட் பண்ணிடணும். ஏன்னா அதுதான் கிட்னியில் ஸ்டோனை உருவாக்குதுன்னு. அதனால் நான் எப்போவுமே தக்காளியில் இருக்கிற காம்பையும் எடுத்துருவேன், அதில் இருக்கிற சீட்ஸையும் எடுத்துருவேன். இப்போ மீன் ஒரு பக்கம் வெந்திருக்கும், நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள் எப்படி கேக் மாதிரி இருக்குது பாருங்கள், கொஞ்சம் கூட ஒட்டவும் ஒட்டாது, உடையவும் உடையாது. இப்போ நம்ம திருப்பி போட்டுட்டு திரும்பவும் மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ அதே மாதிரியே சன்னமாக வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து இதை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ரெண்டு பக்கமும் வெந்துருச்சு. இதே மாதிரியே நம்ம திருப்பவும் மிச்சம் இருக்கிற மீனையும் போட்டு நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ எல்லா மீனையும் போட்டு பொரித்து எடுத்தாச்சு. இதில் நம்ம கொஞ்சமாக பச்சரிசி மாவு சேர்த்ததுனால வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ளே ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். அதே மாதிரியே மசாலாவும் உள்ளே எல்லாத்துலேயும் போய் சேர்ந்து நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம குழம்புக்கு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு வாணலில் நம்ம ஒரு கரண்டி எண்ணெய் போட்டு ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டு, நான் வேறு எதுவும் போட மாட்டேன், வெறும் வெந்தயம் மட்டும்தான் போடுவேன். அது பொரிஞ்ச உடனே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணது போட்டு கருவேப்பிலை கொத்தியும் அதில் போட்டுட்டு நம்ம பேஸ்ட் பண்ணின தக்காளியவும் அதில் போட்டு நல்லா வதக்கணும் எண்ணெய் விடுற வரைக்கும். இப்போ நம்ம கரைச்சி வச்சா புளி தண்ணியை இதில் ஊற்றிடணும். இப்போ குழம்பு நல்லா கொதிக்கட்டும். சில பேர் மீன் குழம்பு கொஞ்சம் திக்காக வைப்பாங்க, ஆனால் எங்களுக்கு வந்து தண்ணியாக தான் பிடிக்கும். தண்ணினா ரொம்ப தண்ணி கிடையாது, பட் தண்ணியாக இருந்தால் தான் பிடிக்கும். இப்போ மிக்சியில் தக்காளி அரைச்சோம் இல்லையா, அதையும் வேஸ்ட் பண்ணாமல் அதுலேயும் நம்ம தண்ணியை கலந்து இதில் ஊற்றிக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிக்கட்டும். இப்போ வந்து நம்ம உப்பு காரம் சரியாக இருக்கான்னு கையில் ஊற்றி கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம்.
இப்போ இந்த அளவுக்கு தேங்காய் பத்தை எடுத்து அதை நல்லா பேஸ்ட் பண்ணி அதோட பாலை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். தேங்காய் அரைச்சி ஊற்றல, அதோட பால் மட்டும்தான் புழிஞ்சு ஊற்றிப்பேன். எங்கள் அம்மா வந்து தேங்காய் சேர்க்க மாட்டாங்க, ஆனால் நான் வந்து சேர்த்தும் செய்வேன் சேர்க்காமல் செய்வேன், ஆனால் எங்கள் அம்மா சேர்க்கவே மாட்டாங்க. இப்போ நம்ம குழம்புக்குன்னு எடுத்து வச்ச இந்த மீன் துண்டுகளை இதில் ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். எப்போவுமே மீன் போட்ட உடனே ஒரு கிண்டு கிண்டி விட்டணும், அதுக்கப்புறம் நம்ம கரண்டி போட்டோம்னா மீன் உடஞ்சிரும். எப்போவுமே மீன் போட்டு மூடி போட்டுட்டு ஒரு நிமிஷம் ஹையில் வச்சு வேக விடுங்க, அதுக்கப்புறம் சிம்மில் வச்சு ஒரு நிமிஷம் வேக விடுங்க. குறுக்க பாத்திரத்தை மட்டும் லேசாக ஆட்டி குலுக்கி விடணும், கரண்டி போடக்கூடாது. அவ்வளோதான் குழம்பு ரெடி. 2 நிமிஷம் இல்லை அதிகபட்சம் 3 நிமிஷம், அதுக்கு மேலே நம்ம குழம்பு வேக வச்சோம்னா நமக்கு மீன் துண்டு கிடைக்காது, மீன் தொக்கு தான் கிடைக்கும். ஏன்னா அதிகமாக வேக வச்சோம்னா மீன் வந்து உடஞ்சி போயிடும். இப்போ ஃபைனலாக கருவேப்பிலை மல்லி தூவி இறக்கணும்னா குழம்பு ரெடி. நாங்கள் புரட்டாசி முடிஞ்சு விஜயதசமி முடிஞ்சு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஃபிஷ் எடுக்கிறோம். ஸோ பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.